கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு சென்னையில் மொத்தம் 45 இடங்களில் சிறப்பு தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர 19 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களிலும் தடுப்பூசி போடப்பட்டு வந்தது. 26 தேதி நிலவரப்படி சென்னையில் 25,05,796 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பற்றாக்குறை காரணமாக சென்னையில் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்நிலையில் சென்னையில் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் போதிய அளவு கையிருப்பு இல்லாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 2 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும், பிற்பகலுக்கு மேல் அதுவும் தீர்ந்துவிடும் என்பதால் பெரும்பாலான மாவட்டங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் தயாராக இருக்கிறார்கள். இப்போது நம் கையிருப்பில் இருப்பது என்பது 2,07,345. இந்த 2,07,000 தடுப்பூசிகள் இந்நேரம் பாதி முடிந்து இருக்கும். நிச்சயமாக இன்று 12 மணிக்கு மேல் தமிழகம் முழுவதிலும் எங்கேயும் தடுப்பூசி இல்லை என்கின்ற அந்த தட்டுப்பாடு குரல் தான் ஓங்க தொடங்கும்.